இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டரில் எப்படி ஆண்ட்ராய்டு ஆப்பை யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஆல்ரெடியதை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ளூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது வந்திருக்கு பாருங்கள், டவுன்லோடு ப்ளூ ஸ்டாக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ரெண்டு ஆப்ஷன் கேட்குது, ப்ளே ஆன் க்ளவுடான்னு கேட்குது, இல்லைனா டவுன்லோடான்னு கேட்குது. நம்ம டைரக்ட் டவுன்லோடே கொடுத்துப்போம், அதனால் டவுன்லோடுன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். கீழே டவுன்லோட் ஆகிடுச்சி. அந்த ஃபைலை எடுத்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணி ரன்னுன்றதை கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்டால் நவுன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஃபைல்ஸுமே டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு நெட்டு வேணும், நெட் இருந்தால் தான் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். நெட் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ண முடியாது, கண்டிப்பாக நெட்டு தேவைப்படும். வெயிட் பண்ணணும், நம்ம இது 100% வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இதில் பாருங்கள், ஃபினிஷிங் போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகிடுச்சி. இன்ஸ்டால் ஆன பிறகு இந்த ப்ளூ ஸ்டாக்ஸ் வந்து ஐக்கான்ஸை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகணும். அதை கிளிக் பண்ணுற பாருங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்தமாரி வரும், ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆகி முடிச்சோடனே நம்ம ஃபோன் என்விரான்மெண்ட் மாரியே வந்திருக்கும். ஃபோனில் எப்படி இருக்குமோ அதேமாரியே வந்துடும். இப்போ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணால் தான் உள்ளே போயிட்டு எதாக இருந்தாலும் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ஆப்பை வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணுறதுக்கே ப்ளே ஸ்டோரில் என்ன கேட்பாங்க, நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு. அதேமாரி தான் இதிலையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ண உடனே பாருங்கள், சைன்இன் கேட்குது. இந்த சைன்இன்னை கிளிக் பண்ணுறேன். சைன்இன்னை கிளிக் பண்ணால் நம்ம ஃபோனில் எப்படி வருமோ அதேமாரியே ஸ்டெப்ஸ் வருது பாருங்கள். உங்களோட இமெயில் ஐடி கேட்குது, இமெயில் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து உங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுங்க. அக்ரின்றதை கிளிக் பண்ணுங்கள். ஐ அக்ரின்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. கீழே வாங்க. கீழே வந்துட்டு அக்செப்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சி. இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு தேவையான ஆப்பை நீங்கள் வந்து என்னென்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை பயன்படுத்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்ட்ராய்டு ஆப் வந்து ரெடி ஆகிடுச்சி. இந்த ப்ளூ ஸ்டாக்கை பயன்படுத்தி நீங்கள் என்ன ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு உங்களுக்கு என்னென்னலாம் ஆப் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.